ஹாய் நண்பாஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக ஸ்பீடாக தெரிஞ்சிக்க பெல்லைக்கனை டெஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரவு சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம் இந்திய ஃபேன்ஸ் அண்ட் ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு இரண்டு மாசான அப்டேட் வந்திருக்க என்றே சொல்லலாம் இந்தியா சவுத் ஆபிரிக்கா முதல் டெஸ்ட் வந்துட்டு டிசம்பர் இருபத்தி ஆறு ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன் பண்றாரு விராட் கோலி வந்துட்டு மிகப்பெரிய மைனஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஒய்ஸ் கேப்னா கேஎல் ராகுலுக்கு அது பிடிக்கல சேம் டேம் விராட் கோலி முடிவுகள் சரியில்லைன்னு சச்சினும் விமர்சனம் பண்ணியிருக்காரு ரஹானேவுக்கு பேட் கீழே விழுந்து ரொம்ப நாள் ஆயிருச்சுங்க இனிமே அந்த பேட்டை எந்திரிக்கவே எந்திரிக்காது ஏஜ் ஆயிப்போச்சு நெக்ஸ்ட் இயர் மெகா சென்ட் ஐபிஎல்ல முதல் பிளேயரா அவர் தாங்க அன்சோல்ட் ஆகிருக்காரு இந்த மாதிரி ஒரு சோதாவுக்கு இன்னொரு வாய்ப்பு விராட் கோலி கொடுக்க போறாராமா யார தூக்குறாரு கேட்டீங்கன்னா அங்கதான் மிகப்பெரிய இதனால இதனாலதான் ஒரு வைஸ் கேப்டனா கே எல் ராகுல் வெக்ஸா இருக்காருங்க ஸ்ரேயர் அவுட் பண்ணிட்டு மீண்டும் ரகானேவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நம்ம இந்திய டெஸ்ட் சீரஸ்ல நியூசிலாந்துக்கு எதிராக ஸ்ரேசேயர் தாங்க பின்னி படல் எடுத்தாரு பீஸ்ட் லெவல்ல பிளே பண்ணாரு கே எல் ராகுல் அண்ட் சச்சின் என்ன சொல்லிருக்காங்க ரகானேவுக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ் ரெஸ்ட் கொடுக்கலாம் வந்துட்டு டெஸ்ட்ல நல்லா பண்ணியிருக்காரு அவர் தான் ரகானே பிளேஸ்ல பிளே பண்ணனு இவங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க சக பிளேயர்களும் வந்துட்டு முன் வச்சு இருக்காங்க குறிப்பாட்டுங்க பட் விராட் கோலி விடாபுடியா இருக்காராம்மா ஒரு வாய்ப்பு ரஹானேவுக்கு கொடுத்து பார்க்கலாம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க விராட் கோலி முடிவு சரியா அல்லது கே எல் ராகுல் முடிவு சரியின்னு நினைக்கிறீங்களா ரக நேவுக்கு பால் ஊத்தி ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த பேட் இனிமே எந்திருக்காது அதை விராட் கோலி புரிஞ்சுகிட்டு நம்ம இளம் பிளேயர் ரேஸ் இருக்க வாய்ப்பு கொடுப்பாரா என்று வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஐபிஎல் மேட் என்னன்னா அங்க சுத்தி இங்க சுத்தி எம்ஐ மேல தாங்க எல்லா டீமும் கை வைக்கிறாங்க அ யோகமா ஏஜா ஏ அந்த மாதிரி எம்ஐ டீமுக்கு மெகாசன் சாவடி இருக்குன்னு நினைக்கிறேன்

முடிஞ்சு மொய்நிலையை ரீட்டன் பண்ணிட்டாங்க நம்ம ஃபாப் டூ பிளஸ் வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டடுங்க டூ பிளஸ் வந்துட்டு மூணு இயர் தான் ப்ளே பண்ண முடியும் இந்த மூணு இயருக்குள்ளே சம்பாரிச்சாதான் உண்டு ஓகேவா அதனால வேற டீமுக்கு போய் ப்ளே பண்ண ஓகே பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஏழு கோடி வரை ஓகே பண்ணியிருக்காரு மூணு டீம் தயாராக இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் எம்ஐ அண்ட் பஞ்சாப் சிஎஸ்கே வந்துட்டு இங்கே தாங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஏழு கோடி வந்துட்டு அதிகம் நினைக்கிறாங்க ஃபாப்புக்கு டேவிட் வார்னர் அண்ட் இசான் கிசான் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரையுமே அகமதாபாத் அண்ட் லக்னோ ரீட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் டேவிட் வார்னரை அகமதாபாத் ரீட்டன் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல எப்போதுமே சிஎஸ்கே எந்த பிளேயரோ இருக்கும்போதும் அதிக மணி சென்ட் பண்ண மாட்டாங்க ரீசென்ட்டா சிக்கனமா ட்ரேட் பண்ணுவாங்கன்னு வைங்களேன் எம்ஐ டீமோட ஓபனர் கிரிஸ்லீன் இருக்காரு இல்லையா எம்ஐ டீம் வந்துட்டு கிரிஸ்லீன யூஸ் பண்ணதே இல்ல சம்மா பவர் ஹிட்டருங்க இன்னவரை மரண ஃபார்ம்ல இருக்காரு கிரிஸ்லீனோட முதல் ப்ரைஸே பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி தான் பத்து பால் ஃபேஸ் பண்ணாலும் பங்கம் பண்ணிடுவாருங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ரன் பவர் பிளேயருக்குள்ள அடிச்சு விட்ருவாரு குறைந்த மணி அதிக லாபம்ங்கிற மாதிரி எந்த டீமே வந்துட்டு எதிர்பார்க்குறது என்னன்னா ஓப்பனர் வந்துட்டு இந்தியன் ஓப்பனர் இருக்கணும் அண்ட் ஃபாரின் ஓபனர் இருக்கணும் அப்போதான் ஒரு கெத்தா தில்லா இருக்கும் அடுத்த கட்டமா கிரிஸ்லீன் கிட்ட பேசிருக்காங்க நம்ம கிரிஸ்லீன் வந்துட்டு ரெண்டு கோடிக்கு ஓகே பண்ணிருக்காராம்மா நம்ம கோச் பிளம்மிங் இருக்கார் இல்லையா அவர் ஓகே பண்ணிருக்காரு பட் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் ஓவரால் கிரிஸ்லீன் தேவையா அப்படின்னு யோசிக்கிறாங்களாமாம் இப்போ பாப்பம் எடுக்கணும்னா ஏழு கோடி கொடுக்கணும் கிரிஸ்லீன் எடுத்தோம்னு வைங்களேன் ரெண்டு கோடி போதும் கிட்டத்தட்ட அஞ்சு கோடியை வந்துட்டு சேவ் பண்ணிடலாம் இந்த ப்ளான் படி தான் கிரிஸ்லீன் கிட்ட பேசியிருக்காங்க ஓவரால் சிஎஸ்கே டீமோட பிளான் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபாரின் ஓப்பனர் இருக்கணும் மிடில் வந்துட்டு மைனலிய இறக்குவாங்க ஃபினிஷர்